வணக்கம் மக்களே, என்னதான் இன்னைக்கு நாம அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்திலையும் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற காலகட்டத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில அல்லது நமக்கு பக்கத்திலேயே பெண்களுக்கு எதிரான அணுகுமுறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் சாதாரணமாக ஒரு துறையில நுழையிறது, அந்த துறையில சாதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துகிட்டு இருக்கு. சினிமா துறையும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே சினிமா திரையுலகத்திற்குள்ள ஒரு பெண் நுழையணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ளே போகணுன்றது எழுதப்படாத விதியாகவே இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதையும் கடந்து போய் பல சாதனைகளை செஞ்சு இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பல பேர் இதனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு திறமைகள் இருந்தும் கூட இன்றைக்கி ரொம்பவும் மோசமான சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில வருடங்களாகவே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள்னால முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு பட வாய்ப்புகள், சின்னத்திரை சீரியல் வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் புலம்பி தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய பிரபல நடிகை ஒருவர் சமீபத்திய பேட்டியில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான நிகழ்வையும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபல சீரியல் மற்றும் சின்னத்திரை நடிகையான ஜீவிதா அவர்கள் தான். நடிகை ஜீவிதா நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். கல்லூரி படிப்பை முடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சேனலில் ஒரு தொகுப்பாளராக வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது நடனத்தை கற்றுக்கிட்டு ஒரு நடனப்பள்ளி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கு. அதுக்காக தான் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஷூட்டிங் பார்ப்பதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போகும்போது யதார்த்தமாக அவங்களுக்கு ஒரு சீரியலில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது மூலமாக தான் இவங்க மீடியாக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து அதுக்கப்புறமா முன்னணி சீரியல் நடிகையாக வலம் வர ஆரம்பித்தாங்க. முதல் முதலாக இவங்க சின்னத்திரையில் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக அறிமுகமானாங்க. அடுத்தடுத்து இவங்களுடைய அந்த அபாரமான நடிப்பு திறமையால் தொடர்ச்சியாக பிரபல தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான ஏராளமான சீரியல்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையவும் ஆரம்பித்தாங்க. நிஜமாகவே பழைய திரைப்படமான மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் இந்த நடிகை ஜீவிதா. அந்த அளவுக்கு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சு தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தும் கூட இன்றைக்கும் பட வாய்ப்புகள் இல்லாமல் மிகவும் மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இறுதியாக இவங்க நடித்த கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்துச்சு. பாண்டியராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்து உருவான கடைக்குட்டி சிங்கம் திரைப்படம் ஒரு குடும்ப பாங்கான திரைப்படமாக எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றது. அதில் கார்த்தியினுடைய கடைசி அக்காவாக நடித்து அசத்தியிருப்பாங்க நடிகை ஜீவிதா. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா யானை, கொடை, காரி, மாறன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான திருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் முக்கியமான வெள்ளி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்துனாங்க. ஆனால் சமீப காலமாகவே இவங்களை எந்த சீரியல்லையும் திரைப்படங்களையும் பார்க்க முடியறதில்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களே சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் நிறைய கசப்பான விஷயங்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க எடுத்த எடுப்பிலேயே ரொம்பவே ஓப்பனாக பேசுகிறாங்க. சினிமாவாகட்டும் சீரியலாகட்டும் இந்த இரண்டிலையுமே பெண்கள் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை முடித்தா மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே வாயடைச்சிருக்காங்க. சமீப காலமாகவே அவங்க எந்த சீரியல்லையும் எந்த திரைப்படங்கள்லையும் நடிக்காததற்கு முதல் காரணமாகவே இதை மட்டும்தான் சொல்கிறாங்க. சினிமாவாகட்டும் சீரியலாகட்டும் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் அரசியலையும் சொல்லியிருக்காங்க. இது அத்தனையும் கடந்து வர்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த சவாலை தாண்டி தான் நிறைய பேர் சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீரியல்களில் தொடர்ந்து பாசிட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர், போலீஸ் கதாபாத்திரங்கள் அப்படின்னு நிறைய நடித்து என்னுடைய திறமையை நான் நிரூபிச்சிருக்கேன். ஆனால் எனக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மேனேஜரில் ஆரம்பித்து அவங்க சொல்கிற எல்லோருக்குமே நாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி எழுதப்படாத விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நாம் அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு நல்ல கேரக்டர் கிடைக்காது, நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்காது. அதை யார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல கதாபாத்திரத்தையும் கேரக்டரையும் கொடுத்து அவங்கள பெரிய நடிகையாக வளர்த்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. அப்படி நமக்கு வர்ற வாய்ப்பை நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறமா நமக்கு எந்த வாய்ப்புகளுமே கிடைக்கிறதில்ல. என்னுடைய வேலையில் நான் உண்மையாக இருக்கேன், என்னுடைய வேலையை நான் சரியாக செய்கிறேன், இப்படி விஷயங்களுக்கு நான் நோ சொல்லும்போது என்னை எல்லாருமே திமிரு பிடிச்சவ அப்படிங்கிற பெயரை கொடுத்து ஒதுக்கிடுறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறது தமிழ் சீரியல், பார்க்கறது தமிழ் மக்கள். ஆனால் வெளியூரில் இருந்து யாரையோ கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அவங்கள ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க.
இப்படி பல பேர் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிடைச்ச கதாபாத்திரங்களை மட்டும்தான் என்னால் நடிக்க முடியுது. குடும்ப சூழல் காரணமாக இன்றைக்கி எந்த கதாபாத்திரத்தில் வேணாலும் நடிக்க நான் துணிஞ்சிட்டேன். அம்மா கதாபாத்திரமாக இருந்தால் கூட நடிப்பதற்கு தயாராக இருக்கேன். ஆனால் 30,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இடத்துல எனக்கு 15,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. திரைப்படங்களையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போதும் அடுத்து ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் நடிப்பேன். ஆனால் எந்த சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. சொந்த உழைப்பில் மட்டும்தான் இப்போ வரைக்குமே நான் முன்னேறியிருக்கேன். சீரியல்லையும் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். சினிமாவில் கதாநாயகியாக கூட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஆடிஷன்லையுமே நாங்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. இது அத்தனையும் தாண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக அவங்க சொன்ன வார்த்தை தான் எல்லோரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. இன்னும் ஏதோ ஒரு மூலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பெண்களின் மீதான பார்வை எப்போ மாறப்போகுது? இதுக்கு யார் தீர்வு கொடுக்க போகிறா? செலிபிரிட்டி அப்படிங்கிற பெயருக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு தொடர்ந்து சீண்டல்கள் அடக்குமுறைகள் நடக்குது, இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தோடு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சீரியல் நடிகையினுடைய பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த நடிகையினுடைய கருத்தை பற்றின உங்களது விஷயங்களையும் இந்த நடிகையினுடைய சீரியல் அல்லது திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.